பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600037. தொடர்ந்து விரிவான செய்திகள். அனுரா பண்டாரநாயகவை பின்பற்றுமாறு சபாநாயகரை வலியுறுத்திய நீதியமைச்சர். பாடசாலை மாணவர்கள் குறித்து பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பகுதியில் அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி. ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை. வடக்கு மக்களை பற்றி மறுச நாணயக்கார புகழாரம். ராஜபக்சர்களால் ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு பேரவைக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் சபாநாயகர் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்தார். அரசியலமைப்பு பேரவை மற்றும் ஜனாதிபதிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு விடயத்தில் நாடாளுமன்றம் பலவீனமாக இருப்பதாக அது ஒரு பிரச்சினையாக மாறியுள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் நீதித்துறையை விட சட்டமா நாடாளுமன்றம் தான் உச்சமான என்று கூறிய வரலாற்று தீர்ப்பை வழங்கி தனது முன்னோடியான அனுரா பண்டாரநாயகவை நடப்பு சபாநாயகர் பின்பற்ற வேண்டும் என்றும் விஜயதாச ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் மதுபானம், போதைப்பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகாமல் அவற்றை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுகின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு திம்டிகிஷ்ய சசுமயவர்த்தன மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அதிகாரிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், சகல பாடசாலை மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையானது நடுநிலை சிந்தனையோடு செயல்பட வேண்டும். நேரிய சிந்தனையோடு பாடசாலை பிள்ளைகள் வளர வேண்டும். மதுபானம், போதைப் பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது. மது பழக்கம் ஒரு நாகரிகமற்ற செயல். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். சரியானதை செய்து சரியான பாதையில் செல்ல வேண்டும். பெரியவர்களால் மதிக்க வேண்டும். பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்ப துறையில் பிரவேசித்து ஸ்மார்ட் கல்வியை முன்னெடுக்க வேண்டும். கல்வி எனினும் பெறுமதி மிக்க வளத்தை எவராலும் ஒருபோதும் திருட முடியாது. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல நாகரீக வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்க சகலரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். ஒன்று, மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வருமானம் ஈட்டும் வழிகளிலும் மீள முடியாத வகையில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கஷ்டங்கள் நிறைந்த பெரும் அழுத்தங்கள் மத்தியில் ஜீவித்து வருகின்றனர். நகர்ப்புற வறுமை கூடிய வியாபித்துள்ளது. இதனால் சமூக விரோத நடவடிக்கைகள் கூட இன்று சமூகத்தில் இடம்பெற்று வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் பகுதி அதிகாரி மத்திவ் கின்சன் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது கொக்குத்தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியாக இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். அத்துடன் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மார்க்கேஸ், கட்டுணந்த மற்றும் பணிப்பாளர் ஜெதார்வன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணியிடத்தினை பார்வையிட சென்றுள்ளனர். இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வுகளின்படி குறித்த மனித புதைகுழி இன்று 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்திய இலக்க தகடுகள், துப்பாக்கிச் சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 4/7/2024 தேதியன்று ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 8வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 3வது கட்ட அகழ்வு பணியின் போது 7 மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவரை மொத்தமாக 43 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய அகழ்வாய்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து குறித்த ஒரு இலக்க தகடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கணிசமான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் இதுகுறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக
கட்சிகளாக இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளனர். வடகில் உள்ள மக்கள் அரசு சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு அமைச்சர் மனுசு நாணயக்கார புகழாரம் சூட்டியுள்ளார். கிளிநொச்சியில் நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாடு பாரிய ஆபத்தான நிலையில் இருந்து மீண்டு வரும் நிலையில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் சம்பள அதிகரிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நாட்டின் பொருளாதார நிலை தெரியாது இவ்வாறு நடந்து கொள்கின்றனர். நேற்றைய சந்திப்பொன்றின் போது இவ்விடயம் வடக்கில் எவ்வாறு உள்ளது என்று அரசாங்க அதிபரிடம் வினவினேன். வடக்கில் ஓரளவு அவ்வாறான நிலை இல்லை, சில போராட்டங்கள் நடைபெறுகின்றது. அண்மையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் அவர் எனக்கு தெரிவித்தார். உண்மையில் வடக்கில் உள்ள மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். தமக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகள் தொடர்பில் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்கின்றார்கள். தமக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஊடாக அறிந்து கொள்வதுடன் அந்த விடயம் தொடர்பில் மாற்றி சிந்தனையுடன் செயல்படுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிமல் லான்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன அணிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பசில் ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமல் லான்ச மற்றும் பலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனாலும் ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளையும் ஜனாதிபதி தற்போதும் தன்வசம் வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற ரோஹித அபய குணவர்த்தனவின் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டமைக்கு லிமன் லான்ஸ் அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரோஹித அபய குணவர்த்தனவின் பேரணியில் ஜனாதிபதி கலந்து கொண்டமைக்கு நிமல் லான்ஸ் அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரோஹித அபயவர்த்தனவின் பேரணி லங்ஸா அணியின் செல்வாக்கை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து லங்கா அணி அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் அதன் இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037.